சாரீஸ் எடுத்ததுனால தான் திருப்பி வந்தோம். காஸ்ட் ரொம்ப லோ காஸ்ட், ரீசனபிளா இருக்கு. பீசஸ் நிறைய காமிக்கிறாங்க, நம்ம கேக்குற அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கொண்டிருந்த தேமுதிக நாங்கள் விலகுகிறோம் என அறிவித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கின்ற அல்லது மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுக இதுநாள் வரை இருந்து வந்தது. 2014 பாராளுமன்ற தேர்தலிலும் தேமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து கொண்டு போட்டியிட்டது. 19 அதிமுகவின் தலைமையில் இருந்த தமிழகத்தின் கூட்டணியில் அவர்கள் இணைந்திருந்தார்கள். இப்போது இம்மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருப்பது என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. அவர்கள் அந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் என் தரப்பில் இருந்து நான் உங்களுக்கு சொல்றது. உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. நான் வந்து இதில் எந்த கட்சிக்கு மைனஸ் இந்த கட்சிக்கு வந்து இது ப்ளஸ் அப்படின்னு பார்க்கல. எங்கள் கூட்டணியில் இருந்த ஒருத்தங்க வெளியில் போகிறாங்க, அதனால் அவங்க அந்த முடிவை திரும்ப யோசிச்சுட்டு திருப்பி உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணமாக இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மரியாதைக்குரிய அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்களும் இந்த விலகலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இருபுறமும் பேச்சுவார்த்தைங்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தையில் விட்டு கொடுத்து தான் அதை பண்ணியாகணும். ஒவ்வொரு கட்சிகளுமே அவர்களுக்கு பலம் இருக்கக்கூடிய தொகுதியில் கேட்கறதும் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அதை சீட்டுகளை கேட்கறதுங்கிறது வாடிக்கை தான். ஆனாலும் ஒரு கட்சி நம்முடைய கூட்டணியிலிருந்து வெளியே போகின்ற என்கின்ற ஆதங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி இதை சொல்கிறோம். ரெண்டு பக்கமுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், ஏதாவது ஒரு வகையில் அவர்களை இணைத்து கொள்ள பாருங்கள் அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். நான் திருப்பியும் அந்த பாதிப்பு இருக்கு பாதிப்பு இல்லைங்கிற விஷயத்துக்கு போகல. நாங்கள் ஜஸ்ட் இந்த விலகலை பற்றி சொல்கிறோம். ஒவ்வொரு கட்சிகளும் மற்ற கட்சிகளை பற்றி சொல்கிற விமர்சனங்கள் எல்லாம் பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கூட்டணியும் இருக்காது. நாங்கள் அதுக்கெல்லாம் போக விரும்பலை. நாங்கள் அந்த விஷயத்துக்குள்ளே போக விரும்பலைங்க. கட்சி தலைமை யார் எந்த தொகுதியில் போட்டியிடுறங்கிற விஷயத்தை அறிவிக்கும். நிச்சயமாக தமிழ்நாடு யூனிட் ஸ்டேட் யூனிட் பொறுப்பாளர்களோட பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. 20 தொகுதியும் ஜெயிக்க போகிறோங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். அதனால் தகுதி இல்லைங்க. ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா அதிமுகவில் நிறைய ஜெயித்த தொகுதிகள் இருக்கும். பாராளுமன்ற தேர்தலில் கூட அவர்கள் ஜெயித்த தொகுதிகளெல்லாம் கூட்டணிக்காக விட்டு கொடுத்தாங்க. அப்படி தான் ஒரு கூட்டணி பேச்சு வார்த்தைங்கிறத நடத்த முடியும். அதனால் எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும். ஒன்று, நாங்கள் நிற்கின்ற அத்தனை இடங்களிலேயும் எங்கள் கட்சி வேட்பாளர்கள் ஜெயிக்கணும். அதாவது பெண்களை வந்து மையப்படுத்தி இல்லது பெண் வாக்காளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு சூழல் நல்லபடியாக அரசியல் கட்சிகள் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட பெண்களுக்கு வெறும் அந்த ஊக்கத்தொகை மட்டுமல்ல, அவர்களை இன்னுமே கூட பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாதுகாப்பு, கல்வி, அவர்களுடைய வேலை, அவர்களுடைய சுதந்திரம், இதை பற்றியெல்லாம் அரசியல் கட்சிகள் இன்னும் ஆழமாக யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. இதில் நான் பணம் கொடுக்கறத நீங்கள் வந்து பெண்களை வாக்காளர்களை மையப்படுத்தியோ இல்லை அவங்களை வந்து கவர்றதுக்காக கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இல்லை. இந்த பணம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லும்போதே இதை தாண்டி பெண்களுக்கு எஜுகேஷன் என்ன ரேட் இருக்குது, பெண் குழந்தைகளுடைய பிறப்பு வேகத்தில் பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வயசு பொண்ணுங்களை வெளியில் அனுப்பிச்சாச்சுன்னு சொன்னால்
பாதுகாப்பாக வராங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலை இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லையும் அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது எங்க கோரிக்கை. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே இந்த மாதிரியான தேர்தல் அறிக்கையில் தங்களோட திட்டங்களை தெரிவிக்கிறாங்க. அந்த மாதிரி தெரிவிச்சுட்டு இதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கும் போது ஒவ்வொரு கட்சிக்கும் அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்துட்டிங்கன்னா திமுக இங்கே ஆண்டு இருந்த ஒரு கட்சி தான், அதிமுக ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி. அவங்களுக்கு தெரியும் ஃபினான்சியல் இம்ப்ளிகேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஆனாலும் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அதற்கான மாற்று திட்டத்தை அவங்க ஒரு வேளை வச்சுருக்கலாம். கவர்ச்சி வந்து ஒவ்வொருத்தரோட பார்வையில் இருக்குங்க. நான் வந்து எந்த திட்டத்தையும் இது கவர்ச்சி கவர்ச்சி இல்லைன்னு சொல்ல வரல. ஒவ்வொரு கட்சிக்குமே ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளில் செல்வாக்குண்டு. 2016 கோயம்புத்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தொகுதிகளுக்கு மேலாக 10% மேலாக பாஜக வாக்கு வங்கி அங்கே இருந்தது. பாராளுமன்ற தேர்தலையும் அங்கே வந்து எங்களோட கட்சி வேட்பாளர் நின்றுருக்காங்க. அதனால் இது எந்தெந்த தொகுதியில் ஒவ்வொரு கட்சிக்கும் யாருக்கு பலம் இருக்குது பலம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அனுசரித்து தான் வந்து இந்த முடிவுகள் எடுப்பாங்க. அதனால் இப்போல்லாம் தொகுதிகள் கிட்டத்தட்ட 20 தொகுதிகளுக்கு முடிவாயாச்சு. இன்னென்ன ஒரு நாள் ரெண்டு நாள் வெளியில் தெரிய போகுது. இதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய அளவு பிரச்சனைகள்லாம் இருக்கிறதா நாங்கள் நினைக்கல. ஆமாம், இது வந்து இந்த முறை தேர்தல் நடத்துகின்ற கால அவகாசம் மிக மிக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விதத்தில் பார்த்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு இதற்காக செலவழிக்கின்ற நேரம், அதுக்காக பணம் செலவழிக்கக்கூடிய விஷயம், நீண்ட நாட்கள் இந்த பிரச்சாரத்தில் இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக மக்களோட கவனம் முழுக்க ஒரே ஒரு சிந்தனையில் இருக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த கால அவகாசத்தை எப்படி வெற்றிகரமாக சமாளிப்பது அப்படிங்கிறது இப்போ அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கும். திடீர்னு போய் ஒரு தொகுதியில் நின்று திடீர்னு ஒரு புது வேட்பாளர் போடுறதுங்கிறது சிக்கலாகும். அப்போ தொடர்ச்சியாக ஒரு தொகுதியில் இருக்கிறவங்க ஒரு தொகுதியில் அந்த கட்சியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சாதகமான சூழலாக மாறும். அதனால் அரசியல் கட்சிகள் எந்த சூழல் வந்தாலுமே எப்படி போய் மக்களிடம் வந்து தொடர்பு கொள்வது எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். கருத்து கணிப்புகளை நாம் பல்வேறு தேர்தல் நேரத்தில் பார்த்துருக்கோம். பீகார் தேர்தலில் கூட கருத்து கணிப்புகள் நிறைய சொன்னாங்க. ஏன் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்பில் பல்வேறு விதமாக கருத்து கணிப்புகள் வந்தது. அதனால் இந்த கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு தான் எடுத்துக்க முடியுமே தவிர முழுமையாக அதை வந்து எடுத்துக்க முடியறதில்லை. இல்லைங்களே, திருப்பி ஜேசி ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க நல்லா சர்வே வந்திருக்கு. பார்க்கலையா நீங்கள்? நான் வேணால் கொடுக்குறத நீங்கள் ஒருவேளை அதை பார்க்காம இருப்பீங்க, நான் கொடுக்குறேன். நிஜமாவே மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து ஒரு சேஃபான இடம்தாங்க. க்ரைம் ரேட்லேருந்து பெண்கள் சுதந்திரமாக கொஞ்சம் தைரியமாக போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து சூழல் இருக்குது. ஆனால் அது இன்னும் கூட மேம்படணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். ஆனால் அதுக்கு முழுக்க நான் அரசாங்கத்தை மட்டுமே பொறுப்பாளியாக்க மாட்டேன். சமூகத்திற்கும் சம பங்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நிறைய காரணங்கள் இருக்குங்க அதுக்கு. இல்லை, நான் அந்த பெண் காவல்துறை அதிகாரியினுடைய அந்த சம்பவத்தை நாங்கள் கண்டிச்சிருக்கோம். தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும்னு நானே கோரிக்கை கொடுத்துருக்கேன். உடனடியாக வந்து அவரை காத்திருப்போர் பட்டியலை வச்சு விசாரணை ஆரம்பித்தாங்க. விசாகா கமிட்டி ரிப்போர்ட் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டாங்க, அதுக்கப்புறம் சிபிசிஐடியும் வந்திருக்கு, எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க இல்லைங்களா. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயத்தில் என்ன எங்களுக்கு பெரிய மனசில் பாதிப்பு அப்படின்னா, வழக்கமாக பெண்கள் கல்வி கற்று ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாலியல் ரீதியான தொல்லை இருக்காது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்குது. நான் வக்கீலாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், இல்லை டாக்டராக இருக்கலாம், ஜட்ஜஸாக இருக்கலாம். அதனால் பெண்கள் எல்லாம் படித்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பாலியல் ரீதியாக எந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம். உண்மை அது இல்லை. எந்த நிலைக்கு போனாலுமே அவர்களுடைய பார்வையில் வக்கரம் இருக்குன்னா எந்த நிலையில் இருக்கிற பெண்களுக்கும் பிரச்சனை இருக்குங்கிறது இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரோட கேஸில் நம்மளுக்கு தெரியுது. இது வந்து
எந்த ஒரு இடத்துல நான் சொல்கிறேன், ஒரு பெரிய படிச்சுட்டு போகிற பெண்களுக்கு அப்படின்னு இல்லை, சாதாரண சித்தாள் வேலைக்கு வெளியில் போகிற பெண்ணு கூட மன ரீதியாக இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும். அவ்வளவு படித்தவங்களுக்கு போலீஸுக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு உதாரணத்தை கொண்டு வரும். அதனால் இதில் தமிழகத்தின் முதலமைச்சர் இதில் ஏற்கனவே விசாரணைக்கெல்லாம் உத்தரவிட்டிருந்தாலும் கூட அந்த நீதி என்பது உடனடியாக அந்த பெண் காவல்துறை அதிகாரிக்கு கிடைக்கின்ற வகையில் அவருடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.